1666 மிகுந்த குளிர் மிகுந்த ஜனவரி மாதத்தின் இறுதியில் ஒரு நாள் யமுனை நதியில் முகலாய பேரரசுக்கு சொந்தமான ஒரு படகு பேரரசர் ஷாஜகானின் உடலை சுமந்தபடி மிதந்து வந்தது. ஆக்ரா நதிக்கரையில் தாஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள கரையில் அப்படகு நிறுத்தப்பட்டது. மக்கள் புடைசூழ சிற்றரசர்களும் தளபதிகளும் மதத் தலைவர்களும் சுமந்து செல்ல வேண்டிய பேரரசர் ஷாஜகானின் உடலை சில படை வீரர்கள் மட்டும் படகிலிருந்து இறக்கினர். ஆள் அரவமற்ற அந்த காலை பொழுதில் ஒரு சில படை வீரர்களின் முன்னிலையில் தனது காதல் மனைவி மும்தாஜ் மஹாலின் சமாதிக்கு அருகில் ஷாஜகானின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. முகலாய பேரரசை 30 ஆண்டுகளுக்கு மேல் கட்டி காப்பாற்றிய ஷாஜகானுக்கு இப்படி ஒரு இறுதி மரியாதை கிடைக்கும் என்று அவர் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார். வாழ்ந்தபோது ஷாஜகானுக்கு கிடைத்த புகழ் அவருடைய இறுதி பயணத்தில் கிடைக்கவில்லை. என்றாலும் அவரால் கட்டி எழுப்பப்பட்ட தாஜ்மஹால் என்ற கட்டடக்கலையின் அற்புதம் காலம் கடந்தும் ஷாஜகானின் புகழை இன்றளவும் போற்றச் செய்து வருகிறது. காதலர்களின் சிந்தமான தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் வரலாற்றில் காதலுக்காக அறியப்பட்ட சலீமுக்கு 3வது மகனாக பிறந்தார். தந்தை அக்பரின் வற்புறுத்தலால் காதலி அனார்கலியை பிரிந்த சலீம் தனது ராஜ்யத்தை விரிவாக்க திருமணம் செய்து கொண்டார். அவ்வாறு சலீம் திருமணம் செய்து கொண்ட ராஜபுத்திர இளவரசி ஜகத் கோசைனிக்கு ஷாஜகான் மகனாக பிறந்தார். குர்ரம் என்ற இயற்பெயரை கொண்ட ஷாஜகான் தாத்தாவும் பேரரசருமான அக்பரின் பிரியமான பேரனாக வளர்ந்தார். கல்வியும் போர் பயிற்சியும் இளவரசர்களுக்கு இள வயதிலேயே வழங்கப்படுவதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதில் தேர்ச்சி பெற்று சிறந்த ராஜதந்திரிகளாகவும் போர் வீரர்களாகவும் உருவெடுப்பது வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் குர்ரமும் ஒருவர். குர்ரம் 13 வயதாக இருந்தபோது அவருடைய தந்தை சலீம் ஜஹாங்கீர் என்ற பட்டத்துடன் முகலாய பேரரசாக முடிசூட்டிக் கொண்டார். எல்லைப்புறத்தில் பேரரசுக்கு இருந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு ஜஹாங்கீரின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஜஹாங்கீர் தனது படைகளுடன் எதிரிகளை எதிர்கொண்ட அதே சமயம் போர்க்களத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார் குர்ரம். 1607 ஜஹாங்கீரின் மற்றொரு மனைவியான நூர்ஜகானின் சகோதரர் மகள் அர்ஜுன்மன் பானு பேகத்திற்கும் குர்ரமிற்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. அந்த அர்ஜுன்மன் பானுவே உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் என்ற கலை அற்புதம் எழுவதற்கு காரணமாக அமைந்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலும் திருமண தேதியை அரசவையின் ஜோதிடர்களே கணித்துச் சொல்வது வழக்கம். அந்த வகையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகே திருமணம் நடைபெற வேண்டும் என்று தேதி குறித்தனர் ஜோதிடர்கள். ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் ராஜ்யத்தை பாதுகாக்கவும் அரசியல் தேவைக்காகவும் 2 பேரை திருமணம் செய்து கொண்டார் குர்ரம். முகலாய பேரரசில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகே ஒரு ஆண் அரசவை விவகாரங்களில் அதிகாரப்பூர்வமாக தலையிட முடியும். அந்த வகையில் நிச்சயம் முடிந்தவுடன் ஜஹாங்கீரின் இராணுவத்தில் 8000 படை வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவிற்கு குர்ரம் தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் பேரரசை பாதுகாக்கும் பணியில் தன்னையும் இணைத்து கொண்டார் குர்ரம். 5 ஆண்டுகள் கழித்து 1612 ஏற்கனவே நிச்சயித்தபடி குர்ரம் அர்ஜுமன் பானு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அடுத்த சில ஆண்டுகளில் அந்த தம்பதி முகலாய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தது. 1614 முகலாய பேரரசின் அடுத்த அரசர் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ளும் வாய்ப்பை குர்ரம் பெற்றார். அக்பர் காலத்திலிருந்து முகலாய பேரரசுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த மேவார் ராஜபுத்திர அரசுக்கு எதிராக ஜஹாங்கீர் போர் தொடுத்தார். முதல் முறையாக 200,000 சிப்பாய்களை வழிநடத்தி மேவாரின் மீது குர்ரம் தாக்குதல் நடத்தினார். 1 ஆண்டுக்கு நடந்த கடுமையான போரில் இறுதியாக ராஜபுத்திர அரசர் அமர்சிங் குர்ரம் முன்னால் சரணடைந்தார். ராஜபுத்திரர்களை வீழ்த்திய குர்ரம் தந்தைக்கு பிறகு முகலாய பேரரசாக முடிசூட்டிக் கொள்வதற்கான முதல் கதவை திறந்தார். அடுத்ததாக 1617 பேரரசின் தெற்கு பகுதியில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த லோடிக்கிளை அடக்குவதற்கு குர்ரம் அனுப்பப்பட்டார். அதிலும் வெற்றியை பெற்ற குர்ரம் லோடிக்கிளை அடிபணிய வைத்தார். இளவரசன் குர்ரம் பெற்றுக் கொடுத்த வெற்றி ஜஹாங்கீரை மனம் குளிரச் செய்தது. வெற்றியை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு உலகத்தின் மன்னர் என்று பொருள்படும் ஷாஜகான் பட்டத்தை வழங்கினார் ஜஹாங்கீர். அன்று முதல் குர்ரம் ஷாஜகானாக அறியப்பட்டார். அதன் மூலம் ஷாஜகானுக்கே அடுத்த அரியணை என்பது ஏறக்குறைய உறுதியானது. தனக்கு அடிபணியாத ஷாஜகான் அரியணை உரிமையை பெற்றுவிடக் கூடாது என்பதில்
அவருடைய வளர்ப்பு அன்னை நூர்ஜகான் கவனமாக இருந்தார். அதை முறியடிப்பதற்கு ஜஹாங்கீரை பயன்படுத்தி பல திட்டங்களை தீட்டினார். அதை அறிந்து கொண்ட ஷாஜகான் தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக போர் தொடுத்தார். முதலில் தோல்வியடைந்த ஷாஜகான் முகலாயரின் எதிரிகளான ராஜபுத்திரர்களிடம் தஞ்சமடைந்தார். அவ்வாறு ராஜபுத்திர மன்னர் இரண்டாம் கரண் சிங்கின் உபசரிப்பில் உதய்பூரில் உள்ள ஜக்மந்திர் கோட்டையில் ஷாஜகான் தங்கியிருந்த போது அந்த கோட்டையில் வெள்ளை பழுங்கு கற்களால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகளால் ஷாஜகான் கவரப்பட்டார் என்கிறது ஒரு வரலாற்று குறிப்பு. அதுவே தாஜ்மஹாலை முழுவதும் வெள்ளை பழுங்கு கற்களால் கட்ட வேண்டும் என்று ஷாஜகான் முடிவெடுத்ததற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. பதுங்கி இருந்து படை திரட்டி சரியான சமயத்திற்காக காத்திருந்த ஷாஜகான் ஜஹாங்கீரின் மரணத்திற்கு பிறகு பேரரசிலிருந்த தனது ஆதரவாளர்களின் உதவியுடன் 1628 முகலாய பேரரசின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். மன்னராக முடிசூட்டியதும் மன்னர்களுக்கே உரித்தான பிரச்சனைகளை ஷாஜகான் எதிர்கொண்டார். உள்நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம், எல்லைப்புறத்தில் பேரரசின் மீது எதிரிகள் நடத்திய தாக்குதல் என பல்வேறு சவால்களை ஷாஜகான் சந்தித்தார். அந்த சவால்கள் அனைத்தையும் ஷாஜகான் திடமாக எதிர்கொண்டதிலும் வெற்றி கொண்டதிலும் அவருடைய ஆசை மனைவி அர்ஜுமன் பானுவின் பங்கு முக்கியமானது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் போர்க்களமாக இருந்தாலும் ஷாஜகானுடனே அவரும் பயணித்தார். ஷாஜகானுக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்லாமல் அவருக்கு அரசியல் ஆலோசனைகளையும் அர்ஜுமன் பானு வழங்கினார். ஒரு கட்டத்தில் அரசின் ஆணைகள் அனைத்தையும் சரிபார்த்து அதை வெளியிடும் அதிகாரம் பெற்றவராக அர்ஜுமன் பானு வளர்ந்தார். மனைவியின் அன்பும் அரவணைப்பும் ஆலோசனையும் ஷாஜகானின் புகழை தொடர்ந்து உயரச் செய்தது. அர்ஜுமன் பானுவின் அறிவிலும் அழகிலும் மயங்கிப்போன ஷாஜகான் அவருக்கு மும்தாஜ் மஹால், அதாவது அரண்மனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்ற பட்டத்தை வழங்கினார். ஷாஜகான் தனது ஆசை மனைவிக்கு வழங்கிய அந்த பட்டமே வரலாற்றில் அவருடைய பெயராக நீடித்துவிட்டது. ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் இடையிலான காதலின் வெளிப்பாடாக அவருக்கு 12 பிறந்தன. மும்தாஜ் 13வது குழந்தையை சுமந்து கொண்டிருந்த போது தக்காணத்தில் சுல்தான்களின் கலகத்தை ஒடுக்குவதற்காக ஷாஜகான் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹபர்கான்பூர் என்ற நகரத்தை முற்றுகையிட்டார். வழக்கம்போல் நிறைமாத கர்ப்பிணியான மும்தாஜும் அவருடன் போர்க்களத்தில் தங்கியிருந்தார். 1631 ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் மும்தாஜுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. வைத்தியர்கள் அவருக்கு பிரசவம் பார்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இரத்தப்போக்கு அதிகரிக்கவே ஷாஜகான் கவலைக்குள்ளானார். 24 கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை. வலியில் துடித்த மும்தாஜுக்கு இரத்தப்போக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ஆசை மனைவி படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் ஷாஜகான் மனமுடைந்து கதறி அழுதார். ஷாஜகான் மும்தாஜிற்கு பிறந்த முதல் பெண் குழந்தையான ஜஹனாரா தாயின் உயிரை காப்பாற்றுமாறு இறைவனை வேண்டி பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கு வாரி வழங்க தொடங்கினார். 30 போராட்டத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் ஷாஜகானுக்கு அனைத்துமாக இருந்த மும்தாஜ் அவரை விட்டு பிரிந்தார். மும்தாஜை இழந்த ஷாஜகான் பித்து பிடித்தவர் போல மாறினார். உலகத்தில் எல்லாமும் அவருக்கு இருண்டு விட்டதைப் போல தோன்றியது. தாயை இழந்த ஜஹனாரா தந்தையை தேற்றுவதற்கு அவரால் முடிந்த அனைத்தையும் செய்தார். போர்க்களத்தில் மத்தியில் மனைவியை இழந்தாலும் பேரரசை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையினால் தனது சோகத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு போரில் கவனம் செலுத்தினார் ஷாஜகான். மும்தாஜின் உடல் தப்தி நதிக்கரையில் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டது. அடுத்த சில மாதங்களில் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மும்தாஜின் உடல் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் புதைக்கப்பட்டது. அடுத்த சில மாதங்களில் போரில் வெற்றி பெற்ற ஷாஜகான் தன்னை விட்டு பிரிந்த ஆசை மனைவிக்கு அதுவரை அவர் மனதில் கட்டி வைத்த நினைவு மாளிகையை நிஜத்தில் கட்டும் திட்டத்தில் இறங்கினார். ஆக்ரா திரும்பிய ஷாஜகான் அரண்மனையின் தலைமை கட்டடக்கலை நிபுணர் உஸ்தான் அகமதை அழைத்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். மும்தாஜ் மீது தனக்கிருந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில் கட்டப்படும் அந்த நினைவு சின்னம் தனித்துவம் வாய்ந்ததாகவும் உலகில் இதுவரை யாரும் கண்டிடாத அழகுடன் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் ஷாஜகான் தெரிவித்தார். காதலின் சின்னமாகவும் உலக பேரதிசயங்களில் ஒன்றாகவும் காலம் கடந்து நிற்கப் போகும் அந்த நினைவு சின்னத்திற்கு தாஜ்மஹால், அதாவது அரண்மனையின் கிரீடம் என்று பெயரிடப்பட்டது. ஈரானைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணரான உஸ்தான் அகமத் பேரரசின் கட்டளையை நிறைவேற்ற களம் இறங்கினார்.
பல்வேறு நாடுகளிலிருந்து கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்த உஸ்தான் அவர்களின் தலை சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து நிபுணர்கள் குழுவை உருவாக்கினார். உஸ்தான் தலைமையிலான அந்த குழு உடனடியாக தாஜ்மஹாலை வடிவமைக்க தொடங்கியது. அந்த மையக்குழுவின் கீழ் சிற்பிகள், ஓவியர்கள் தொடங்கி சாதாரண தொழிலாளர்கள் வரை சுமார் 20,000 பேர் களமிறக்கப்பட்டனர். ஆக்ரா கோட்டை நகரின் தெற்கே யமுனை நதிக்கரையில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்திற்கு பதிலாக ராஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கிற்கு ஆக்ராவின் மத்திய பகுதியில் மிகப்பெரிய இடத்தை வழங்கினார் ஷாஜகான். தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் அமைய வேண்டும் என்ற ஷாஜகானின் விருப்பமே தாஜ்மஹால் கட்டப்படுவதற்கு முதல் தடையாக அமைந்தது. யமுனை நதிக்கரையில் அடித்தளம் அமைப்பது நதியின் மீது அடித்தளம் இடுவதற்கு சமம். யமுனையின் நீரோட்டம் கட்டடத்தை வெகு எளிதாக ஆட்டி பார்த்துவிடும். எனவே இடத்தையும் மாற்றாமல் அடித்தளத்தையும் பலமாக அமைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை நிபுணர்கள் குழு கண்டுபிடித்தது. பூமிக்கு அடியில் நிலத்தடி நீர்மட்டத்திற்கு கீழ் வரிசையாக ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டன. தோண்டப்பட்ட கிணறுகள் கல்லும் மண்ணும் கொட்டி நிரப்பப்பட்டன. மூடப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் மீது அடித்தளம் தாங்கும் ராட்சத தூண்களும் கட்டி எழுப்பப்பட்டன. அந்த தூண்கள் வளைவுகளால் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டன. இறுதியாக கட்டடத்தை தாங்கும் மிகப்பெரிய அடித்தளம் அந்த தூண்களை ஆதாரமாக கொண்டு அமைக்கப்பட்டது. அதன் மேல் மும்தாஜ் மஹாலின் சமாதி அமைக்கப்பட்டது. இவ்வாறு இடத்தையும் மாற்றாமல் இயற்கையையும் எதிர்கொள்ளும் வகையில் தாஜ்மஹாலின் அடித்தளம் கட்டி எழுப்பப்பட்டது. தாஜ்மஹாலை காண வருபவர்கள் கண்ணுக்கு தெரியும் கட்டடக்கலையை மட்டுமே ரசித்துச் செல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு பழங்கால தொழில்நுட்பம் தாஜ்மஹாலுக்கு அடியில் ஒளிந்திருப்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அடுத்ததாக ஒரு கட்டடம் கட்டப்படும் முன் அதில் வேலை செய்வதற்காக மூங்கில் அல்லது சவுக்கு மரத்தால் சாரம் கட்டுவார்கள். ஆனால் தாஜ்மஹால் கட்டப்படுவதற்கு நிரந்தர கட்டடம் போலவே தற்காலிகமாக செங்கலால் ஒரு சாரம் கட்டப்பட்டது. அந்த சாரம் குறித்து ஒரு சுவாரஸ்யமான கதை உலவுகிறது. சாரத்தை இடிப்பவர்கள் அந்த செங்கல் கற்களை அவர்களை வைத்துக் கொள்ளலாம் என்று ஷாஜகான் அறிவித்ததாகவும், ஆகவே அவ்வளவு பிரம்மாண்டமான செங்கல் சாரம் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளால் ஒரே இரவில் தகர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாஜ்மஹால் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் இந்தியா மற்றும் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டன. முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அந்த அற்புத மாளிகைக்கு தேவையான பல லட்சம் டன் வெள்ளை மார்பல் கற்கள் ராஜஸ்தானின் மக்ரானாவிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் கொண்டு வரப்பட்டன. அதேபோல் சீனாவிலிருந்து வெளிர் பச்சை மற்றும் ஊதா நிற பளிங்கு கற்களும் வரவழைக்கப்பட்டன. கற்களை சுமந்து வருவதற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான யானைகள் பயன்படுத்தப்பட்டன. பளிங்கு கற்கள் மட்டுமல்லாமல் 28 வகையான விலை உயர்ந்த கற்களால் தாஜ்மஹால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. அந்த கற்கள் திபெத், ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் அரேபிய நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டன. கற்களை சுமந்து செல்ல 15 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாய்தளம் அமைக்கப்பட்டது. எருதுகள் பூட்டிய வாகனங்கள் பிரம்மாண்டமான மார்பிள் கற்களை அந்த சாய்தளத்தின் மூலம் மேலே எடுத்துச் சென்றன. யமுனை நதிக்கரையிலிருந்து மாடுகள் மூலம் தண்ணீர் இறைத்து ஊற்றப்பட்டது. அந்த தண்ணீர் வாய்க்கால் வழியாக ஓடி கட்டட வேலை நடக்கும் இடத்திற்கு அருகே வெட்டப்பட்ட குளங்களை நிறைத்தன. அந்த குளத்திலிருந்து குழாய்கள் மூலம் தேவையான இடங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. சிற்பிகள், ஓவியர்கள், வர்ணம் தீட்டுபவர்கள், தச்சர்கள், சுமை தூக்குபவர்கள், சாரம் கட்டுபவர்கள், சாந்து குழைப்பவர்கள் என 20,000 மேற்பட்ட மனிதர்களும் ஆயிரக்கணக்கான யானைகளும் எருதுகளும் 12 ஆண்டுகளாக இரவு பகலாக வேலை செய்து தாஜ்மஹாலின் மைய கட்டிடத்தை கட்டி எழுப்பினர். அதே அளவு உழைப்பு சக்தியை பயன்படுத்தி மைய மண்டபத்தை சுற்றிய 4 கோபுரங்கள், மசூதி, ஓய்வு இல்லம் மற்றும் நுழைவாயில் ஆகிய கட்டமைப்புகள் அடுத்த 10 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டன. பாரசீக மற்றும் முகலாய கட்டட பாணியில் கட்டப்பட்ட தாஜ்மஹாலின் மைய கட்டிடம் 17 ஏக்கர் நிலப்பரப்பிலும் மற்ற கட்டமைப்புகள் 25 ஏக்கர் நிலப்பரப்பிலும் ஒட்டுமொத்தமாக இந்த காதலின் நினைவு சின்னம் 42 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. மைய மண்டபத்தை சுற்றி அமைந்துள்ள மினார்கள் என்று அழைக்கப்படும் 4 கோபுரங்களும் வெளிப்புறமாக சற்று சாய்ந்திருக்கும்படி கட்டப்பட்டுள்ளன. ஒருவேளை அவை நேராக கட்டப்பட்டிருந்தால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது மினார்கள் உட்புறமாக சாய்ந்திருப்பதை போல் காட்சியளிக்கும். அது மட்டுமன்றி பூகம்பம் ஏற்பட்டு மினார்கள் உடைந்து விழ நேரிட்டால் அது மைய மண்டபத்தை சேதப்படுத்தக்கூடும்.
ஆனால் அவை வெளிப்புறம் சாய்ந்திருப்பதால் மைய மண்டபத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மைய கட்டிடத்தின் மேல் மகுடம் போல் அமைந்திருக்கும் இந்த குவி மாடம் தாஜ்மஹாலின் அழகிற்கு அழகு சேர்க்கும் அம்சம். எந்தவிதமான தாங்கும் தூண்களின் துணை இல்லாமல் நிற்கும் அந்த குவி மாடம் மற்றொரு பொறியியல் அற்புதம். வரிசையாக கற்கள் அடுக்கப்பட்டு படிப்படியாக அந்த மாடம் கட்டப்பட்டுள்ளது. ஆகவே அதன் மொத்த எடையையும் கட்டடத்தின் அடித்தளமே தாங்கிக் கொள்கிறது. தாஜ்மஹாலின் முன்புறம் அமைந்துள்ள தோட்டம் சொர்க்கம் குறித்து குரானில் கூறப்பட்டதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டு சுனைகள் ஒன்றை ஒன்று குறுக்காக வெட்டி கொள்ள சதுர வடிவில் நான்காக பிரிக்கப்பட்டு அந்த தோட்டம் அமைந்துள்ளது. தாஜ்மஹாலை அழகுபடுத்த பியட்ரா டோரா என்ற ஐரோப்பிய கலை நுணுக்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த கற்களை சிறு சிறு வடிவங்களாக செதுக்கி அவை மார்பிள்களில் ஒட்டப்பட்டு உருவங்கள் வரையப்படுகின்றன. தாஜ்மஹாலின் உட்புறம் முழுவதும் பியட்ரோ டோரா முறையில் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. வெள்ளை நிற மார்பிள்களில் மின்னும் வண்ணமயமான விலை உயர்ந்த கற்களுடன் பார்க்கும்போது தாஜ்மஹால் ஓர் அழகு பொக்கிசமாக காட்சியளிக்கிறது. உலகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்ட வல்லுநர்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட விலை உயர்ந்த கற்கள், ஆண்டுக்கணக்கில் செலுத்தப்பட்ட உழைப்பு ஆகிய அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இன்றைய பண மதிப்பில் தாஜ்மஹாலை கட்ட சுமார் 5,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கட்டடக்கலை மட்டுமல்லாது நம் கண்களை ஏமாற்றும் கலையையும் கையாண்டுள்ளனர் தாஜ்மஹாலை கட்டியவர்கள். மைய வாசலிலிருந்து தாஜ்மஹாலை நோக்கி செல்லும் போது அதன் அளவு குறைவது போல் தோன்றும். ஆனால் வாசலிலிருந்து வெளியேறும் போது அது பெரிதாகிக் கொண்டே போவதாக தோன்றும். தாஜ்மஹாலுக்கு வருபவர்கள் புறப்படும் போது அதை தங்கள் இதயத்தோடு சுமந்து செல்வதாக இந்த ஒளியியல் மாயையை சுற்றுலா வழிகாட்டிகள் விளக்குகின்றனர். தனது காதலைக்காக காதல் சின்னத்தை உருவாக்கிய ஷாஜகான் 1658 நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் விழுந்தார். அந்த தருணத்திற்காக காத்திருந்த அவருடைய மகன் ஔரங்கசீப் பேரரசை தன்வசப்படுத்தி கொண்டார். ஷாஜகான் மீண்டும் உடல் நலம் தேறியதை கண்டு பதபதைத்து போன ஔரங்கசீப் தனது அரசுரிமையை காப்பாற்றிக் கொள்ள தனது தந்தையையே வீட்டுச் சிறையில் வைத்தார். ஆக்ரா கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட ஷாஜகான் மும்தாஜ் மஹாலுக்காக எழுப்பப்பட்ட தாஜ்மஹாலை ஜன்னல் வழியாக மட்டுமே பார்த்து கொண்டு 8 ஆண்டுகள் கழித்தார். இறுதியில் 1666 ஜனவரி மாதம் வீட்டுச் சிறையிலேயே உயிரிழந்தார். தந்தை ஷாஜகானுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று ஔரங்கசீப்பிடம் அவரது சகோதரி ஜெகநாரா மன்றாடி கேட்டுக்கொண்டார். ஆனால் ஔரங்கசீப் அதற்கு சம்மதிக்கவில்லை. இறுதியாக மாமன்னர் ஷாஜகான் சில சிப்பாய்களின் முன்னிலையில் அவரது காதல் மனைவி உறங்கும் இடத்தில் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார். 150 ஆண்டுகளை கடந்து காதலின் சின்னமாக இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் தாஜ்மஹால் புதிய உலகின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1983 யுனெஸ்கோ அமைப்பு தாஜ்மஹாலை உலக கலாச்சார சின்னமாக அறிவித்தது. தாஜ்மஹாலை காண உலகம் முழுவதுமிருந்து 1,000,000+ சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் இந்தியா வருகின்றனர்.